ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜொமேட்டோவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஜொமேட்டோ ஊழியர்களால் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றுச்சு. எல்லாத்துக்குமே தெரியும். அது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிக்ஸ் வேணான்னு சொல்லியும் பல இன்சென்டிவ் வேணும்னு சொல்லியும் அவங்க வந்து போராட்டம் முன்னெடுத்து பண்ணாங்க. இதில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட டெலிவரி பார்ட்னர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இந்த 200 டெலிவரி பார்ட்னர்ஸோட ஐடியும் காலி. இப்போது எல்லா ஐடியுமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு, அந்த 200 பேர் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கேன் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளாரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கலாம். உங்கள் மொபைலை வச்சே மந்த்லி நீங்கள் ஒரு 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். யாராருக்கெல்லாம் அந்த ஜாப் வந்து சூட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைலை வச்சே நீங்கள் இது மூலிமா நல்லாவே சம்பாதிக்கலாம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும், ஒரு 6,000 to 40,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போகிறீங்களோ அந்தளவுக்கு வருமானம் கிடைக்கும். இதில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு வயசு 18 மேலே இருந்தாலே போதும். என்ன ஜாப்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி. சென்னையில் டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து 200க்கும் மேற்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பர்மிஷனோட ஜொமேட்டோவை எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்துறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கான தீர்வு கிடைச்சிருச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா இப்போ சென்னையில் மட்டும்தான் நான் ஏற்றுக்கலை, மற்ற எல்லாபடியும் ஏற்றுருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. போலீஸ் நிறுவனத்திலேருந்து இப்போ அவங்க கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் டெலிவரி பாய்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் பேசி சால்வ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை தலையிடாத மாதிரியும் போலீஸ் நிறுவனத்தில் ஜொமேட்டோ நிறுவனம் தெரிவித்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஜொமேட்டோ நிறுவனத்திலேருந்து 200 பேரை வேலை எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 200 பேர் தான் முன்னெடுத்து இந்த கிக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து வந்தது. நிறைய பேர் பின்னாடி இருந்து கிண்டி விட்டுட்டு அவங்க அம்மன் ஒதுங்கிட்டாங்க, அவங்களோட ஐடியை காப்பாற்றிக்கிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேஜை கேட்டுட்டு இவங்க உள்ளே வந்து இவங்க ஐடியை லாக் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது இந்த ஜொமேட்டோவில் போராட்டம் நடத்துறவங்கலாம் உண்மையாக பாவம். ஏன் அப்படின்னா, பின்னாடி இருக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஏ இதெல்லாம் முன்னெடுத்து நம்ம பண்ணணும் அப்படியே அப்படின்னு சொல்லி கூட்டத்தோட கோவிந்தா போட்டு விட்டு இவங்களை கிண்டி விட்டு இவங்க போராட்டம் நடத்தும்போது அவங்க நைஸாக கலந்துக்கிட்டாங்க, அவங்க ஐடியை காப்பாற்றிக்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குரூப்லேயும் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருப்பீங்க, ஜொமேட்டோ குரூப் பொறுத்தவரைக்கும் அதில் ஒவ்வொரு குரூப்லேயும் குறைஞ்சது ஒரு 6 பேர் இந்த 7 பேர் வரைக்கும் டிஎல்லு நம்ம மேனேஜரோட கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க, 100% இருப்பாங்க. அவங்க நீங்கள் என்ன போஸ்ட் போட்டாலுமே அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் போட்டால் போதும், அவங்க தட்டினம்னா அவங்க ஐடியை எடுத்துப்படுவாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி உங்களை சுற்றி யாராக இருக்காங்களோ எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு உங்களை வாட்ச் பண்ண சொல்லி அவங்களுக்கு என்னப்பா பயன் கிடைக்கும், எங்களை போட்டு விட்டு என்னப்பா கிடைக்க போகணும் யோசிப்பீங்க. என்ன கிடைக்குதுன்னா, ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ வந்துச்சுன்னா உடனே க்ளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ ஒரு பேமெண்ட் பிரச்சனையோ இல்லை சேலரி பிரச்சனையோ ஆச்சுன்னா உடனே ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுனால தான் இந்த எச்ச வேலை பார்த்துட்டு தெரியுது நிறைய. ஸோ அதனால் இது என்ன லாஸ்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐடி காலியானதான் லாஸ். இதோட தீர்வு என்னன்னு தெரியாது. ஒரு பெண்ணோட குமுறலை நீங்கள் கேட்பீங்க அடுத்த வீடியோவில். நன்றி.